இன்றைக்கி வந்து நம்ம கடலை மாவு சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சோம்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி இலை, மூணு மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை உப்பு எல்லாம் சேர்த்து இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிடணும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா குழைய வதக்குவோம். வதக்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கடலை மாவு, அதை இதில் ஊற்றி நல்ல லேசாக ஒரு பிரட்டு பிரட்டிட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நான் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அந்த கடலை மாவில் உள்ள பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்தளவுக்கு கொதி வந்தால் போதும், கடலை மாவில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கொத்தமல்லி இலையை தூவி மூடி வச்சிடலாம். நம்மளோட கடலை மாவு சாம்பார் ரெடி. இது வந்து இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.